श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मत्कुरुपरम्पराये नमः. இப்ப இது பரியந்தம் இந்த உபயலிங்க பாதத்துல ஏழு அதிகரணம் சேவிச்சிட்டோம். ஒவ்வொரு அதிகரணத்திலையும் பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்கள், அந்த திருக்கல்யாண குணங்கள்ன்றது ஒரு குணம் நினைச்சுக்க வேண்டாம். ஒன்னு சொன்னா அந்த ஒன்னு அடியொற்றி நிறைய கல்யாண குணங்கள் அதனுடைய குரூப் குரூப்பா நிறைய வரும் சமூகமாக. அந்த மாதிரி நிறைய விஷயங்களை அதை பார்த்திருக்கும். அதன் பேர்ல இப்ப கடைசி அதிகரணம் பணம். பணத்தை யாரு கொடுக்கறா? நம்ம என்ன கன்வாவை அனுஷ்டிச்சாலும் அதுக்கு பணத்தை யாரு கொடுக்கறா அப்படிங்கறத பத்தி விசாரிக்கிறார். ரொம்ப அழகா சங்கரை போடுற பெரியவாள்லாம். போன அதிகரணத்துல பரபிரம்மன்றது பரம், அதை காட்டிலும் பரம் இருக்குமோ, வசந்தது ஏதா இருக்குமோன்னு கேட்டுண்டு அந்த மாதிரி இருக்காது அப்படின்னு ஸ்தாபிச்சோம். இப்போ அதை சொல்லிட்டாக்க அதுக்கு அடுத்தது இந்த அதிகரணத்துல இந்த பரத்துவம் உண்டு இருந்தா போறாது. சௌலபியமும் சௌசல்யமும் வாத்சல்யமும் இங்க மூணு இருக்கணும். எம்பெருமானுக்கு நாலு குணங்களை சொல்றோம் பிரதானமாக. அதுல இந்த பரத்துவம் சௌலபியம் சௌசல்யம் வாத்சல்யம் இந்த நாலு முக்கியம். அந்த பரத்துவத்திலேயே சுவாமித்துவம் முதலானவைகள்லாம் அடங்கிடும். சௌலபியத்துல இந்த சௌசல்யம் அது மாதிரி இது வாத்சல்யம் தயா காருண்யம் இதெல்லாம் கூட அடங்கிடும். ஆக இந்த ரெண்டு குணங்கள் தான் முக்கியம். நிறைய வாட்டி சொல்லிருக்கேன் இது தத்துவத்தை சுவாமி சாய்க்கிறார். பரத்துவம் சுலபத்வேன ரஹிதம் நோபகாரகம். சுலபத்துவம் ததா தேன ரஹிதம் நோபகாரகம் அப்படிங்கிறார். பரத்துவம் உண்டு இருக்கு, ஆனால் மனுஷனை நெருங்கவே முடியாது. ரொம்ப மோசமா இருக்கான், கிட்டையே நெருங்க முடியாது. அப்படி இருக்கிறவனால என்ன பிரயோஜனம் நமக்கு? ஆனால் ஒருத்தங்கிட்ட பரம சௌசல்யம் சௌலபியம் எல்லாம் இருக்கு, ஆனால் அவன் எப்படி இருக்கான்னாக்கா நிர்தனனா இருக்கான். அவன்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே இல்லாதவங்கிட்ட போய் அவங்கிட்ட சௌலபியம் இருந்து என்ன பிரயோஜனம்? எங்கிட்ட சௌலபியம் இருக்கு, எல்லாரும் எங்கிட்ட நெருங்கி நல்லா பேசலாம். நான் எல்லார்ட்டையும் வினயமா தான் பேசுவேன், பெருமையா சொல்றேன். நான் திமிர் பிடிச்சு பேச மாட்டேன், அகங்காரம் கிடையாது. எல்லாரும் அப்படிதான் சொல்லுவா, அந்த மாதிரிதான் பழகிறேன். ஆனா என்கிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமில்லாத என்னால ஒரு பிரயோஜனமும் இல்லை. யாரு நமக்கு அனுகூலமா இருக்காளோ, அனுகூலம்ன்றது எப்படி இருக்கணும்? உடம்பலான வேலை செய்யணும், மனசுனால வேலை செய்யணும், பணத்தினால வேலை செய்யணும், ஞானத்தினால வேலை செய்யணும், எல்லாத்தினாலையும் பண்ணணும். ஒன்னத்தினாலையும் நான் பண்ண மாட்டேன், எனக்கு ஒன்னத்துக்கும் யோகியும் கிடையாது. அப்படி இருக்கிற என்னுடைய சௌலபியத்தினால யாருக்கு என்ன பிரயோஜனம்? ஆனால் ஒரு பெரிய ஸ்தானத்துல இருந்துட்டு அவள் சௌசல்யமும் சௌலபியமும் வாத்சல்யமும் பரத்தமும் இருந்தாக்கா ஒரு ஸ்ரீமுட்டன் ஆண்டவனோ ஸ்ரீமத் திருக்குழந்தை ஆண்டவனோ அது மாதிரி பரவாக்கோட்டை ஆண்டவனோ கூரி சிங்கர் விழுநாழிவாள்லாம் பெரிய மகான்கள். இப்ப இருக்கிற ஆச்சாரியாலும் அப்படிப்பட்ட மகான்கள். இவாள்லாம் எப்படி இருக்கான்னாக்கா பெரிய ஸ்தானத்துல இருந்தாலும் அவன் என்ன பண்றான்னு எல்லார்ட்டையும் இறங்கி வரா, எல்லார்ட்டையும் இறங்கி வரா. எனக்கு அதுவும் ஸ்ரீமுட்டன் ஆண்டவன்ட்டு அவ்வளவு பிடிக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட 29 சங்கல்பம், அதுல அதாவது 89 ஆரம்பிச்சது, 18 பர்யந்த எழுந்து இருந்திருக்க. அதுல அந்த ஆண்டவன் கிட்ட நெருங்கி பழகினது கிட்டத்தட்ட 25-26 வருஷம். அவ்வளவு நெருக்கி பழக்கம், நெருங்கி பழ ஒவ்வொரு சதசும் நிஜமா சொல்றேன், நான் இல்லாம அந்த சதசு நடந்தது இல்லை. ஒரே ஒரு வண்டிதான் நான் அந்த சதசுக்கு போகல. ஆண்டவன் நடத்தின சதசு அது எங்கன்னா பாம்பேல நடத்தினார் 2001. ஏன் அப்ப போகல அப்படின்னாக்கா மாத்திரை தீட்சையில நான் மாட்டிருந்தேன். மாத்திரை யஜ்யம் அந்த ஒரு வருடத்துக்கு வெளில எங்கேயும் சாப்பிடல. பரிசாருக்கா பிரமாசனது எங்கேயும் சாப்பிட மாட்டேன். ஆத்துல எவ்வளோ பண்ற தெரிய எங்க மாமியாரோ என் மாட்டு பண்ணோம், எங்க ஆத்துல வேற எங்கேயும் சாப்பிட மாட்டேன். அந்த மாதிரி இருந்துட்டேன் அந்த ஒரு வருஷத்துக்கு. இப்ப கூட சிராதாதிகள்லாம் ஒரு மாசமோ இல்லை 20 நாளோ வெளில எங்கேயும் சாப்பிட மாட்டேன். அது மாதிரி வழக்கம் சொல்லி போட்டோம்.
அந்த சுவாமி என்ன பண்ணுவார் தெரியுமோ, குழந்தைகள்ல இருந்து பண்டிதால் பர்யந்தம், வயசானவா பர்யந்தம், பாமராவளோ பண்டிதாவளோ பணக்காரவளோ ஏழையோ வேதமே கிடையாது, அப்படி சௌசீல்யன். அந்த மாதிரி அதை மாதிரி இருக்கணும் பகவான், அதை மாதிரி இருக்கணுமா? அவனுக்கு பாரம்யம் சொன்னோம் போன அதிகரணத்துல, பரத்தம் சொல்லிட்டோம், எம்பெருமான் எப்படி பரதேவதியா இருக்கான் அப்படிங்கிறத பத்தி போன அதிகரணங்கள்ல சொல்லியாச்சு. இப்பவோ அது எல்லாத்துக்கும் உபயோகம் பண்ணும், பரத்வம் அம்சத்துவம் சுவப்ன பதார்த்த சிருஷ்டத்துவம் எல்லாத்துக்கும் உபயோகப்படுற பிரதான குணம் எது அப்படின்னாக்கா சௌசல்யம், சௌலபியம், வாத்சல்யம், இது அத்தனையும் ஒன்னா சேர்ந்துதான் அவனுக்கு ஔதாரியத்தை கொடுக்கறது, ஔதாரியத்தை கொடுக்கறது. இந்த ஔதாரியம் நமக்கு வேணும்னாக்கா இந்த கல்யாண குணங்கள்லாம் தேவை. அவனுடைய சௌலபியம், அவனுடைய சௌசல்யம் முதலானவைகள்லாம் இருந்தாத்தான், இதெல்லாம் இருக்கணும். அது இருந்தாதான் அவனுக்கு மேன்மையை கொடுக்கும், இல்லைன்னா மேன்மையே வராது, மேன்மையே வராது அவனுக்கு. வெறும் பரத்துவம் ஒண்டி இருந்தாலும் போராது, வெறும் சௌலபியம் ஒண்டி இருந்தாலும் போராது, இது ரெண்டும் சேர்ந்திருக்கும். அதனால இதுவரையும் பரத்துவம் ஸ்தாபிக்கப்பட்டது, அந்த பரத்துவத்துக்கு பிரயோஜனம் இருக்கணும்னாக்கா அதுக்கு வேண்டிய சௌலபியம் சௌசல்யம் எல்லாத்துக்கும் சேர்ந்த பலப்பிரதத்துவம் ஸ்தாபிக்கப்படுறது. இந்த பலப்பிரதத்துவம் இருந்தாதான் அவனா அவனுக்கு வந்து இதுவே வரும், ஒரு சத்த, அவனுக்கு சத்த வரணும், அவனுக்கு சத்த வரணும். சத்தை என்ன சத்தை அப்படின்னாக்கா அவன் ஏங்குறானா, ஏங்குறான். அவன் கீதா பாஷ்யத்துல முதல் அத்தியாயத்துல அழகா சாய்க்கிற பாஷ்யக்காரர் உபாசனை இருக்கே அது அன்னைக்கே சொல்ற புனம், உபாசனை இருக்கு பாருங்க, அது அவ்வியமானது இருக்கு, அவ்வியமா இருக்கு, அதான் அழியப்படாததா இருக்கு. ஒரு யாகம் பண்றோம், சொர்க்கத்துக்கோசரம் யாகம் பண்ணாக்க அந்த யாகம் பண்ணினோம்னு வச்சுக்கோங்க, பண்ணின அப்பவே அது முடிஞ்சு விடுது, அன்னைக்கே அது கர்ம நஷ்டம், அதனுடைய அதிர்ஷ்டம் அபூர்வம் பகவத் பிரீதி ஏதோ ஒண்ணு, அந்த பலன் கிடைக்கிற பர்யந்தம் இருக்கு. ஏன்னா இப்ப நான் யாகம் பண்றேன், இந்த தேகத்தை விட்டவுடன்தான் எனக்கு சொர்க்கம் கிடைக்கும், அது பர்யந்தம் இந்த யாகமானது அப்படியே நடைபெற்று இருக்கு, அப்படியே நடைபெற்று இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா யாகம் தான் போயிடுச்சேன் அப்படின்னு என்ன பண்றது அப்படின்னாக்கா அந்த நடைபெற்று இருக்கிறதுக்கோசரம் ஏதோ ஒண்ணு இருக்கு, ஒரு அபூர்வம் ஒரு அதிர்ஷ்டம். அது மீமாம்சகர் சொல்றது. வேதாந்திகளோ எம்பெருமானுடைய பிரசாதம், அவனுடைய அனுகிரகம் அப்படியே இருக்கு, பிரீதி. அந்த பிரீதி தான் நமக்கு வந்து கடைசியில பணத்தை கொடுக்கறது. இது கர்மா நஷ்டமாயிடுச்சுன்னு அர்த்தம். ஆனால் உபாசனை எப்படி இருக்கு தெரியுமோ, மோட்சத்தையும் நம்ம அடைஞ்சிட்டோம், அப்ப கூட அந்த உபாசனை அப்படியே இருக்குமா? ஏன்னா தியான ரூபம் தானே, இங்கேயும் நினைக்கிறோம் அங்கேயும் நினைக்கிறோம் பெருமாளே, எம்பெருமானை எப்பொழுதையும் நினைச்சுட்டே இருப்போம், ஏன் அது அது மாதிரி அழிவு இல்லாம இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கு பாஷ்யக்கார அர்த்தம் சொல்ற. அவனுக்கு மனசு கேட்கலையா எம்பெருமானுக்கு, இவனுக்கு இந்த மோட்சத்தை ஒண்டிதான் கொடுத்தேன், எண்ணம் ஒண்டிதான் கொடுத்தேன், வேற ஒன்னையுமே கொடுக்க முடியலையே, இவ்வளவுதானே என்னால கொடுக்க முடியறது அப்படின்னு அவன் கஷ்டப்படுறான் பெருமாள். அந்த மாதிரி பெருமாளுடைய வைபவம் இருக்கு. ஆகவே பலப்பிரதத்துவன்றது சாமான்யம் இல்ல, பரத்தம் எப்படி ஒசுந்து இருக்கிறது இருக்கோ அந்த மாதிரி இறங்கி வந்து யாரா இருந்தாலும் சுவாமம் பண்ற பக்தஸ்ய தானவசிஷோ பரிபாலனாய பத்ராம் நிரசிம்ம குஹணாம் அதிஜக்முஷஸ்தே தம்பைகவர்ஜமதுனாபி கரீஷ நூனம் திரைலோக்கியமேததகிலம் நரசிம்ம கர்ப்பம் அப்படிங்கிறார். ஒரே ஒரு தூணத்தான் என்ன கசிப்பு உடைச்சான், அதுல இருந்து பெருமாள் அவர் பவிச்சுட்டார். அவன் எங்க இருக்கான்னு கேட்க போறான்னு தெரியாதான், அதனால பெருமாள் என்ன பண்ண, சூரன் இருப்பான் சுரும்பணம் இருப்பான்ட்டு எல்லா இடத்துலையும் வியாபிச்சுட்டேறான், அடிச்சான், மீதி எல்லாம் இன்னும் உடம்பல்ல. அதனாலதான் நம்ம ஆண்கள்லாம் திண்ணையில கம்பம் இருக்கும் கிராமங்கள்ல, இப்ப திண்ணையும் கிடையாது கம்பமும் கிடையாது, அந்த திண்ணையில வந்து காலப்படக்கூடாது, ஏன்னாங்கன்றதும் நடந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாரு. அதனால அந்த மாதிரி நரசிம்ம கர்ப்பம் மூணு லோகமும் நரசிம்ம கர்ப்பமாவே இருக்கு. ஒரு ஸ்தம்பத்திலேருந்தானே பெருமாள் அவரி பறிச்சார், அதுல சுவாரஸ்யம் இதெல்லாம் இல்லை.
பக்தசிய தானவ சிசோகம், தானவன் ஒரு அசுரன், இரண்டு சிசு, அவனுடைய சிசு குழந்தை, சின்ன குழந்தை, சின்ன பையன். அந்த சின்ன பையன் தானே குழந்தை தானே உடலையாம். அந்த சின்ன பையன் பெருமாள்கிட்ட இறங்கிறது, என்னுடைய நாராயணன் என்னை ரட்சிப்பான் அப்படின்னு எங்கச்ச பெருமாள் ஓடி ஓடி வந்து ரட்சிக்கிறார், ஓடி ஓடி வந்து ரட்சிக்கிறார். சாமான்யம் இல்லை, அந்த வாத்சல்யத்தை காமிச்சு கொடுத்தாரோ இல்லையோ. அதனால பெருமாளுக்கு பாருங்கோ பலப்பிரத தோன்றது எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி இருக்கு. அவாவா பண்ற கர்மாக்களுக்கு அனுகுணமாக பெருமாள் சித்தமா இருக்கான் படத்தை கொடுக்கும். அதனால இந்த பலப்பிரத தோன்றது சாமான்யமானது அல்ல, அதை சாதிக்கணும். அதுக்கோசரம் இந்த அதிகரணத்தை ஆரம்பிக்கிறார் சூத்திரக்காரர். அதுலயும் சில அதிகரணங்கள்லாம் எப்படி இருக்கும்னா, பூர்வபக்ஷ சூத்திரம், பூர்வபக்ஷம் உத்சூத்திரமா இருக்கும், சூத்திரத்துக்குள்ள இருக்கும். ஆனால் இந்த அதிகரணத்துல அது மாதிரி மூணாம் அத்தியாயம் நாலாம் பாகத்துல முதல் அதிகரணம், இந்த ரெண்டு அதிகரணத்திலையும் நேர சித்தாந்தமே ஆரம்பிக்கிறார். பல மத உபபத்தே புருஷார்த்தோத சப்தாதி பாதராயணா. இந்த பலமத உபபத்தேன்றது இந்த ரெண்டாவது பாதம் உபயலிங்க பாதம், அதுல கடைசி அதிகரணத்துல முதல் சூத்திரம். அதே அந்த புருஷார்த்தோத சப்தாதி பாதராயணான்றது மூணாவது அத்தியாயம் நாலாம் பாதம், அது அங்கபாதம் பேரு. அதுல முதல் அதிகரணம் புருஷார்த்த அதிகரணம், அதுல புருஷார்த்தோத சப்தாதி பாதராயணா அப்படின்னுட்டு புருஷார்த்தம் பிரம்ம வித்தியிலிருந்துதான் கிடைக்கும். இந்த அதிகரணத்துல பெருமாள் கிட்ட இருந்து கிடைக்கும் பலன், அந்த அதிகரணத்துல புருஷார்த்தம் இது இவங்கிட்ட இருந்து வரும், இந்த பிரம்ம வித்தியில இருந்து வரும். ரெண்டும் ஒண்ணுதான், அதாவது வித்தியினால பிரீதனான பகவான் நமக்கு பலத்தை கொடுப்பான்னு அர்த்தம். இந்த ரெண்டு அதிகரணத்திலையும் முதல் சூத்திரம் சித்தாந்த சூத்திரம். ஏன்னா அங்க யாக்கியாக்காரா பண்ற சூத்திரக்காரருக்கு ஆனந்தம் தாண முடியலையா, எம்பெருமான் எப்பேற்பட்டவன், அவனுடைய சௌலபியமும் சௌசல்யமும் எவ்வளவு நன்னா இருக்கு. அதனால அதே பாருங்க போன அதிகரணம் பாருங்க, முதல் சூத்திரம் பூர்வபக்ஷ சூத்திரம் பரத்துவத்தை ஸ்தாபிக்கிறது. பரத்துவம் எல்லாருக்கும் வரும், சௌலபியம் எல்லாருக்கும் வராது. எம்பெருமானுக்கு பரத்துவம் இருந்தாலும் சௌலபியம் வராம போயிடுமோ அப்படின்னு சந்தேகம் வந்துடுமா. ஆனால் பெருமாளுக்கு சௌலபியம் அவனுக்கு சுபாவமாக இருக்கு, அதை சொல்றதுல அவ்வளவு ஆனந்தமா, அவ்வளவு ஆனந்தம். அதனாலதான் பலம் அசகா என்ன உபபத்தே அப்படின்னு சூத்திரக்காரர் பண்ற. அசகா பரமாத்மா கிட்ட இருந்தா பலம் வரும், ஏன்னா உபபத்தே அதுதான் உபபன்னம் பொருந்தி இருக்கும். ஏன்னா நமக்கு அந்த பலப்பிரதத்துவத்தை தெரிஞ்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, பெருமாள் கிட்ட பயம் போயிடுமோ, பெருமாள்கிட்ட பயம் போயிடும். பலப்பிரதத்துவத்தை தெரிஞ்சிக்காம வெறும் பரத்துவம் வந்து தெரிஞ்சுனாக்கா நமக்கு பயம் இருந்துட்டே இருக்குமா, ஐயோ அவன் எவ்விடத்தான் யான் யார் அப்படிங்கிறார் நம்மாழ்வார். அவன் எவ்விடத்தான், அவன் எங்க இருக்கான், நான் எங்க இருக்கேன், அதனால அவன்கிட்ட எப்படி என்னால் நெருங்க முடியும் அப்படின்னு பயப்படுறாளாம். தேசியின் வரதராஜன் தாசர் சாய்கிறார், ஞானம் அதிரிஹிதான் அபராத வர்க்கான் சுவாமின் பயாத் கிமபி வக்தும் அகம் ந சக்தா அவ்யாஜவத்சல ததாபி நிரங்குஷம் மாம் வாத்சல்யமேவ பவதோ முகரி கரோதி. ஆச்சரியமான ஸ்லோகம், எந்த ஸ்லோகம் ஆச்சரியம் இல்லை, தேசிகன்று அற்புதமா சாய்க்கிறார் சுவாமி. முதல் வரி பாருங்க, ஜானன் அனாதிரிகிதான் அபராத வர்க்கம், நிறைய நான் அபராதம் பண்ணிருக்கேன், அதுவும் வர்க்கங்கள் நான் பண்ண அபராதங்கள்லாம் ஒவ்வொரு குரூப் குரூப்பா பிரிச்சு பார்க்கலாம், குரூப் குரூப்பா பிரிச்சு பார்க்கணும், அவ்வளவு அபராதம் பண்றேன். ராமஸ் அபராத சக்கரவர்த்திங்கிறார் தயாசதகத்துல, அதனால நான் அபராத வர்க்கம் நிறைய பண்ணினேன். அதனால சுவாமின் சுவாமி அப்படின்னு கூப்பிடுறார். சுவாமின் பயா கிமப்பி வக்தும் அகம்ன சக்த, பயம் வந்துருச்சு எனக்கு, நீயோ சுவாமி நானும் அபராதி, அபராதியா போயிட்டதுனால விட்ட ஏதாவது பேச முடியுமா, பயமா இருக்கு எனக்கு, அதனால சுவாமின்னு கூப்பிட்டேன். அதுக்கப்புறம் அவ்யாஜ வத்சல, அவ்யாஜ வத்சல
வாத்சல்யம் இருக்கே, குழந்தைகள் என்ன தப்பு பண்ணாலும் குழந்தைகள்கிட்ட ஒரு தாயாரோ தோப்பனாரோ எவ்வளவு வாத்சல்யத்தோட இருப்பா. அந்த மாதிரி உனக்கு வியாஜமே இல்லை, வியாஜம் இல்லாமலே நீ வத்சலனா இருக்க, நீ அவ்யாஜ வத்சல. அப்படி இருக்கிறதுனால உங்களுடைய வாத்சல்யத்தை கொஞ்சம் தெரிஞ்சு விட்டேன் நான், நீ வத்சலன்னு தெரிஞ்சு விட்டேன். அதனால என்னால எதுவும் கிட்ட பேச முடியறது. அவ்யாஜ வத்சலத்தை தாபி நிரங்குஷம், எனக்கு ஒண்ணுமே இல்லை. அப்படி இருக்கச்ச வாத்சல்யமே பவத்தோ முகரீகரோ, உன்னுடைய வாத்சல்யம் இருக்கையோ அதுவே என்னை வந்து பேச வச்சிடும், வாயை திறந்து பேச வச்சிடும். ஏவி கோபாலாச்சாரி வியாக்கியானம் பண்ற, முதல்ல என்னுடைய அபராதங்கள் அதை பார்த்தா மலைப்பா இருக்கு, அவ்வளவு தப்பு பண்ணிருக்கேன், அவ்வளோ தப்பு பண்ணவே சுவாமி அப்படின்னு கூப்பிட்டு பயந்துட்டேன், பயந்துட்டு என்னால பேச முடியல. மூணாவது வரல பாருங்க, அவியாத வத்சல, வாத்சல்யத்தை உடையவனே அப்படின்னார். உடையவனான வாத்சல்யத்தை உடையவனானபடினால நீ ஒண்ணு என்ன பேச வைக்க வேண்டாம், உன் வாத்சல்யமே என்ன பேச வச்சிடும். உன் வாத்சல்யமே என்ன பேச வச்சிடும்னாக்கா அந்த வாத்சல்ய குணத்துக்கு தான் ஏற்றம், பகவானுக்கு ஏற்றம் இல்லை. வரதனுடைய வாத்சல்யம் இருக்க பாருங்க, அதுதான் நம்மள பேச வைக்கிறது, அதுதான் நமக்கு ஏற்றத்தை கொடுக்கிறது, அதுதான் உசந்தது. என்ன அழகா இருக்குது. அதனால பாருங்க இந்த குணங்கள் தான் நமக்கு முக்கியம். அதனால எம்பெருமான் பலப்பிரதன்னு நாம தெரிஞ்சுட்டோம்னாக்கா பயம் போயிடும். ஏதோ வியாஜ மாத்திரா விளம்பின்னோம் பராயத்தாதிகரணத்துல, கைய கூப்போ, கைய கூப்பிட்டேனே போறோம், உனக்கு வேண்டியதை பண்ணிடுறேன். பிரத்யஸ்திரமஞ்சலோ தவ நிகராஸ்திரி, அந்த மாதிரி இருக்கணும். அதனால நமக்கெல்லாம் பயத்தையே பெருமாள் போக்கடிச்சுட்டார். பயக்கிறது பய நாசனகா சொல்றது, பயக்கிறது துஷ்டாளுக்கெல்லாம் பயத்தை கொடுத்துட்டே இருப்பான் எம்பெருமான், பயாத்கம்சகா. ஆனால் பயநாசனன் யார் பக்தாள் இருக்காளோ அவளுக்கெல்லாம் பயத்தெல்லாம் நாசம் பண்ணிடுவான். எப்படி பாருங்க, வருத்தந்தான் ஒரு பக்கம் பயக்கிறதா இருக்கான், பயத்தை பண்ணிட்டே இருக்கான், இன்னொரு பக்கம் பயத்தை நாசம் பண்ணிட்டே இருக்கான். அந்த மாதிரி எம்பெருமானுடையது. ஏன்னா அவகிட்ட பரத்துவத்தை காமிச்சான், நம்ம கிட்ட சௌலபியத்தை காமிக்கிறான், அந்த எதிரிகள் கிட்டத்துல பரத்துவத்தை காமிச்சதுனால அவள்லாம் பயப்படுறா, பயத்தை கொடுக்கறான். நம்ம கிட்ட சௌலபியத்தை பெருமாள் காமிக்கிறார், அப்படி காமிக்கிறதுனால நமக்கு பயம் போயிடுறது. என்ன தப்பு பண்ணாலும் நாராயணா அப்படின்னு சொல்லுங்களே, உன் திருவடியே எனக்கு சரணம்னு சொல்லுங்களே, ஒரு நாமாவன் சொல்லுங்கோ, அவன் திருவடியை புடியுங்கோ, சரணடையுங்கோ, நான் எப்பொழுதுமே நித்தியப்படி ஞாசதோஷம் சொல்லாம இருக்க மாட்டேன், எல்லா ஸ்தோத்திரபாடும் சொல்லிட்டு இருக்கேன், சோரதன அஷ்டகம், ஷோடதாய ஸ்தோத்திரம், அபீதி ஸ்தவம், தயாசதகம், வரதராஜ பஞ்சாசத்து, காமாசிக அஷ்டகம், அதே மாதிரி இந்த இது ஞாசதோஷகம் என சுவாமி சொல்லிருக்கார். என்ன சார் சுவாமி, அதனால அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுல ஞாசதோஷகம் அவ்வளவு விசேஷம், ஏன்னா அனுசந்தானம், நம்ம வந்து சரணாதி அங்கே அனுஷ்டிக்கிறோம், நித்தியப்படி ஒரு வாட்டி அனுஷ்டிச்சாச்சு ஆச்சாரியால் பண்ணி வச்சுட்டா நித்தியப்படி இதை அனுசந்தானம் பண்றோம் இல்லையோ, அது எவ்வளவு விசேஷம், எவ்வளவு விசேஷம் அது. அதனால ஞாசதோஷகம் சொல்லிட்டு இருக்கேன். அதனால எத்தனை பண்ணுங்கோ அவன் சௌலபியமானது நம்மளை காப்பாத்திடும். அதனாலதான் பலப்பிரதத்துவத்தை இங்க ஸ்தாபிக்கிறார். அதுவும் எப்படி தெரியுமோ இல்லையோ, நமக்கு மூணு காண்டங்கள், கர்மகாண்டம், தேவதா காண்டம், அதே மாதிரி பிரம்மகாண்டம், இந்த மூணு காண்டத்திலையும் என்ன சொல்லப்படுறது, மூணு காண்டம் இருக்கு அதுல என்ன சொல்லப்படுறது அப்படின்னு அழகா பிரிக்கிறது. அதாவது கர்மகாண்டத்துல எவ்வளவோ கர்மாக்கள் சொல்லப்பட்டிருக்கு, எத்தனை யாகங்கள், எத்தனை ஹோமங்கள், எவ்வளவு தானங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த கர்மாக்களுக்கெல்லாம் யார் ஆராத்தியன், எவன் ஆராத்தியன், எல்லாரும் அக்னிஹோத்திர ஹோமம் பண்ணா அக்னி தேவத்தை, அது மாதிரி ஐந்திர யாகம் பண்ணா இந்திரன் தேவத்தை, சரஸ்வர யாகம் பண்ணா சரஸ்வான் தேவத்தை, ஆக்னேய யாகம் பண்ணா அக்னி தேவத்தை, உபாம்சு யாகம் பண்ண விஷ்ணு தேவதை, இப்படி ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு தேவத்தையும் சொல்லிட்டு இருக்காவா. ஆனால் ஒரேடியா அடிக்கிறா பிரம்மகாண்டத்தில் இருக்கிறவா, எந்த தேவதையாக இருந்தா எனக்கு என்ன வந்தது, எல்லாருக்கும் அந்தர்யாமியான எம்பெருமானே தேவதை,
அவன்தான் ஆராத்தியன். யாம் யாம் யோ யோ யாம் யாம் தனும் பக்தா ஸ்ரத்தையா அச்சுது நிச்சதி கீதைய பகவத்கீதையில சைக்கிறது. யாம் யாம் யோ யோ யாம் யாம் தனும் பக்தா, எவன் எவன் எந்த எந்த உடம்ப, உடம்புன்னு என்ன அர்த்தம், பெருமாளுடைய உடம்பு இந்த தேவதைகள், ஒருத்தன் அக்னியை குறிச்சு பண்றான், ஒருத்தன் ஒருத்தன் இந்திரனை குறிச்சு பண்றான், இன்னொருத்தன் இன்னொரு தேவதைய, எத்தை பண்ணி பண்ணா எனக்கு என்ன, எதை பண்ணினாலும் சரி அவ வந்து என்னதான் பண்ணிட்டு இருக்கா, அதனால அவளுக்கு சிரத்தைய கொடுக்குறேன். அவளுக்கு தெரியாது என்னதான் ஆராதிக்கிறான்னு, என்னதான் ஆராதிக்கிறான்னு அவளுக்கு தெரியாது. வசுதா அங்க ஆராத்திய தேவதை நான் தானே, பெருமாள் சொல்றது அது. அதனால இவன் தான் ஆராத்தியன். கர்மகாண்டத்துல எவ்வளவு தேவதைகள் இருந்தாலும், எவ்வளவு கர்மாக்கள் இருந்தாலும், அந்த கர்மாக்கள் ஆராதிக்கப்படுபவன் எம்பெருமானே. என்ன அந்தந்த தேவதைகளுக்கு அந்தர்யாமியாக எம்பெருமான் எழுந்துள்ள இருக்கிறான். அதாவது இந்த தேவதைகள்லாம் அவனுக்கு சொக்கா மாதிரியாம், கவச்சம் சட்டை சட்டை போட்டுனரா மாதிரியாம், பெருமாளோ உள்ளுக்குள்ள இருக்கலாம், பேர் தான் சொக்கா, பேர் தான் சரீரம். உண்மையிலேயே அங்க ஆராதிக்கப்படுபவது எம்பெருமானே, எம்பெருமான் தான் அங்க ஆராதிக்கப்படுறான். சுதப்பிரகாஷ் சீல ஒரு விஷயம் சொல்றார், உங்க எல்லாருக்கும் தெரியும், அகில போன ஜென்மஸ்தேம பங்காதி லீலே மினத விவித பூத வராத ரக்ஷைக்கு தீக்ஷே ஸ்ருதி சிரசிக்கு தீப்தே அப்படின்னு இருக்கு. ஸ்ருதி சிரசிக்கு தீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாஸ், ஸ்ருதி ரசிக்கு தீப்தேன்னு ஏன் சொல்லணும் அப்படின்றதுக்கு சுதப்பிரகாசிகாச்சார் அர்த்தம் என்றார். விதித்தேன விசேஷமா பிரகாசிக்கிறதா உபனிஷத்துல, பிரம்மன் தான் எல்லாத்துக்கும் ஆராத்தியன் உபனிஷத்துல. ஏன்னா கர்மகாண்டத்திலையும் பிரகாசிக்கிறது தீப்தம், ஆனால் இங்க விசேஷமா தீப்தம். அங்க கர்மகாண்டத்துல சாதாரணமா தீப்தம், இங்கேயோ பிரம்மகாண்டத்துல விசேஷமா தீப்தம். ஏன் அப்படின்னா அங்க அக்னி இந்திரன் பிரஜாபதி இப்படிதான் வரும் வாக்கியங்கள், தேவதைகள் பெருமாள் தெரியாது. ஆனா அங்க நம்ம அர்த்தம் பண்ணிக்கணும், அதுக்கு அந்தர்யாமியா இருக்கிறது, அந்தர்யாமியா இருக்கிறவன் எம்பெருமான் அங்க அர்த்தம் பண்ணிக்கணும். அதனால அங்க விசேஷ தீப்தி இல்லை. ஆனால் இங்கேயோ கர்மகாண்ட பிரம்மகாண்டத்துல உபரது ஸ்பஷ்டமா எம்பெருமானே இங்க பரதேவத்தையா இருக்கான் அப்படின்னு விசேஷ தீப்தி பிரகாசம் இருக்கு. அதனால இங்க பெருமாளே ஆராத்தியன் அப்படின்னு சுதப்பிரகாசிகளை விதித்தேன்றதுக்கு அர்த்தம் சாய்க்கிறேன். இதெல்லாம் அழகான விஷயங்கள், ஒரு பொண்ணு சின்ன சின்ன விஷயம்தான், ஆனா அபூர்வமான கம்பீரமான விஷயங்கள் இருக்குன்னா. அதனால இந்த மாதிரி எம்பெருமானும் எழுந்துள்ள இருக்கான். அதனால கர்மகாண்டத்துல சொல்லப்பட்ட நிறைய கர்மாக்கள், அந்த கர்மாக்கள்ல சொல்லப்பட்ட தேவதைகள், அந்த தேவதைகளுக்கு அந்தர்யாமி எம்பெருமான். அதனால அவன்தான் இங்கு ஆராதிக்கப்படுகிறான். உடனே வெறும் தேவத்தை தானே இங்க இருக்கு, அது அந்தர்யாமி நாங்க சொல்றதுதா அப்படின்னு கேள்வி வரும். அப்படின்னு கேள்வி வந்தா அதுக்கு சொல்ற, இவரு தேவதா காண்டத்தை பார், தேவதா காண்டத்தை பார்த்தாக்கா அந்த தேவதா காண்டத்துல ஒரு அபூர்வ விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னாக்கா, ச விஷ்ணுரேவ ஆகி, ச விஷ்ணுரேவ ஆகி, விஷ்ணு தான் இங்க சொல்லப்படுகிறான். எந்த தேவதையை சொன்னாலும் சரி விஷ்ணு தான் இங்க சொல்லப்படுறான். அப்ப சிவன் நாராயணே பரதேவதை. அதனால என்னாச்சு, எந்த கர்மாவா இருந்தாலும் அதுக்கு அத்தியக்ஷன் எம்பெருமானே, எந்த தேவதையா இருந்தாலும் அதுக்கு அத்தியக்ஷன் எம்பெருமானே. அகம் யஜ்ஞானாம் போக்தா சப்ரபரே வச்ச அப்படின்னு சாய்க்கிற பெருமாளே, நானே அனைத்து யாகங்களுக்கும் போக்தா, நானே அதுக்கு பிரபு பலப்பிரதன் அப்படிங்கிற சரவணி எந்தா எம்பெருமான் எல்லாம் அப்படித்தான். அதனால எம்பெருமான் வந்து எல்லா இடத்துலயும் அத்தியக்ஷனா இருக்கான். அதனால மத்திய காண்டத்துல சொல்லப்பட்ட, அதாவது தேவதா காண்டம், அதுல சொல்லப்பட்ட தேவதைகள்லாம் இருக்கா பாருங்கோ, அவன் அத்தனை பேருக்கும், அவன் அத்தனை பேருக்கும் இவனே அத்தியக்ஷனா இருக்கான். இவனே அத்தியக்ஷனா இருக்கிறதுனால இந்த கேள்வியே வராது, எம்பெருமான் எப்படி இது,
எப்படி வந்து வருவான் அப்படின்னு கேள்வியே வராதது. அதனாலதான் இவன் அந்த சேதத்தீபவாசிகள்ன்னுட்டு சொல்ற சுவாமி தேசிகன், இந்த சேதத்தீபவாசிகள்லாம் என்ன பண்ணுவாளாம், நம்ம எல்லாம் பண்றோம் ஹோமங்கள் எல்லாம் பண்ணுச்சு, அக்னி எஸ்வா அக்னி எதன்னமா சூர்யா எஸ்வா சூர்யா எதன்னமா அப்படிலாம் நம்ம சொல்றோம். அவளுக்கு அக்னின்னு சொன்னா கூட அக்னின்னு சொல்ல மாட்டாள் அவன். சேதத்தீபவாசிகள் நாராயணா எஸ்வா நாராயணா எல்லாம் நாராயணன் தான். அவளுக்கு அக்னின்னு ஒரு பதத்தை கூட சொல்ல பிடிக்காதான். மந்திரசால கட்ட சம்பிரதாயம்ட்டு இருக்கா, இப்பவும் இருக்கா. ஆனா அவள்லாம் அந்த மாதிரி பண்றதில்லை. இப்போ அவள்லாம் கூட நம்மள மாதிரிதான் பண்ண ஆரம்பிச்சுட்டாள். ஒரு காலத்துல மந்திரசால கட்ட சுவாமின்னு எடுத்து விடுறாங்க. அந்த சுவாமி வந்து எந்த யார் அவன் என்ன யாகம் பண்ணாலும் எந்த கர்மா பண்ணாலும் சரி நாராயண பிராள் நாராயண பிராள் நாராயணா எஸ்வா நாராயணா எந்த சப்தம் வந்தாலும் அக்னின் அக்னின் சொல்ல மாட்டான். வேதத்துல கூட அக்னின் வந்தது என்ன நாராயணன் சொல்லுவாங்க. அதே மாதிரியாக அவளுக்கு ஒரு ஈடுபாடு, அதை நம்ம சொல்லவானு சொல்லிட்டு தேசிகன் அதெல்லாம் வேண்டாம். என்னக்கா நமக்கு தெரியும் அக்னின்னாக்க அக்னி அந்தர்யாமி பகவான். அது சொன்னதுனால என்ன சொல்றோம், சாட்சாதித்த விரோதம் ஜெயமினியின் நியாயம் சூத்திரக்காரர் சொல்லிட்டேன். சாட்சா எந்த சத்தம் சொன்னாலும் சாட்சாத் பரமாத்மா தான், நாராயணன் சொல்லப்படுகிறான் அப்படின்னு சொல்லப்படுறதுனால என்னத்துக்கு நாராயணன் சொல்ல, நாராயணன் எங்க வருதோ அங்க நாராயணன் சொல்லுங்கோ, எங்க நாராயணன் இல்ல அக்னின்றதோ அக்னின்னு சொல்லிக்கோங்கோ அப்படின்ட்டு. அது மொத்தத்துல அத்தியக்ஷோ அத்தியக்ஷனா இருக்கான் இந்த தேவதைகளுக்கு எல்லாம். இப்படி ரெண்டு காண்டத்திலையும் அவன் சொல்லி எடுத்து இங்க கூட இந்த பத்து பாதங்கள்ல சொல்லப்பட்டான். அவன்லாம் அவன் என்ன பண்றான், பவம் சம்சாரம், சம்சாரத்துல எல்லாருக்கும் பயம் இருக்கு, எல்லாருக்கும் பயப்படுறோம் சம்சாரத்தை பார்த்து நம்ம பயந்துட்டு இருக்கோம். அப்போ அந்த பயப்படுறவாளுக்கு எது பிராப்தி அப்படின்னா பிரம்மன் தான், பிராப்தி பிரம்மண ரூபம். அதே மாதிரி அதுக்கு சாதனம் என்ன, உபாசனம். அந்த பிராப்தியமாகவும் பாசியமாகவும் இருக்கிறது ஏகலட்சியம். பிராப்தி அதாவது அடைய வேண்டியது, அடைய வேண்டியது மோட்சம் தானே, அதுதான் பிரம்மம், பிரம்ம பிராப்தி. பிராப்திய பிரம்மணரூபம் பிராப்திச பிரத்யேகாத்மனா பிராப்தி பாயம் பலம் செய்வ ததா பிராப்தி விரோதித்தே அப்படின்னு அர்த்த பஞ்சகம் சொல்றோம். அர்த்த பஞ்சகம் இதுல பாருங்க, பிராப்திய பிரம்மண ரூபம்னு ஒண்ணு சொல்லிடுச்சு, அதுக்கப்புறம் பலம் செய்வேன்னு சொல்றது, அது வேற இது வேறையா, பெருமாள் வேற பலம் வேறையா, என்ன ரெண்டும் ஒண்ணுதான். ஆனால் கொஞ்சம் அவச்சேதம் விட்டுக்கணும். பிராப்தியமான பிரம்மம் அதுக்கு பலம் என்ன, வெறும் அணிஞ்சுட்டா போறாது, அங்க பல்லாண்டு பாடணும், அங்க பெருமாளுக்கு எங்கரியம் பண்ணணும், எப்பொழுதும் காப்பிடல், என்னென்ன காரியம் நம்மளால பண்ண முடியுமோ அது அத்தனையும் பண்ணிட்டே இருக்கணும். இந்த மாதிரி பெருமாளை அனுபவிக்கிறது அது ஒரு பலன், அது ஒரு பலன். நம்ம அங்கெல்லாம் நவராத்திரியில குழு வைப்பா, குழு வச்சுட்டு ஸ்திரீகள்லாம் வருவா பாட்டு பாட சொல்லுவோம், அவள் பாட்டு பாடிச்சு அந்த பாட்டை கேட்கணுமே புத்தி வராது, அப்பதான் நிறைய உம்பளை பந்துரும். யாராவது பேச ஆரம்பிச்சுட்டு அந்த பாட்டு பாடுறோம் பாடிட்டு இருப்பா. அந்த மாதிரி நம்ம பெருமாள் சேவைக்கு போகச்சே பெருமாள் சேவிக்காம, பெருமாள் சேவிக்காம எதையோ பேசுறது தப்பு இல்லையா, பெருமன் நின்றுக்கிறதும் தப்பு. பெருமாளையே அனுபவிங்கோ, அவனுடைய கல்யாண குணங்களை அனுபவிங்கோ, அதுக்குதான் கோயிலுக்கு போறோம். மோட்ச செயலையும் அப்படிதான், ஒரு பிராப்திங்கிறது எம்பெருமான அடையிறது, பிராப்திங்கிறது எம்பெருமான அடையிறது, எம்பெருமான அடையிறது தான் பிராப்திங்கிறது. ஆனால் அதை அடைஞ்சுட்டாண்டி போகாது போறாது, அவனுடைய கல்யாண குணங்களை அங்க இருக்கக்கூடிய வைபவங்களை அணுவா அனுபவிக்கிறோம், அதுதான் பலம். அதனால பிராப்தி எது அப்படின்னா பிரம்மமே, அதுதான் மோட்சம், அதுதான் பலன். அது மாதிரி உபாஸ்தி உபாசனம், உபாசனது எது லட்சியம் அப்படின்னா எம்பெருமானே. இதான் சுவாரஸ்யம், பெருமாளையே தியானம் பண்ணணும் உபாசன சமயத்துல. மோட்சத்துக்கு போயிட்டாக்கா பெருமாளையே ஆனந்தமா அனுபவிக்கணும், பெருமாளையே ஆனந்தமா அனுபவிக்கணும், அதுதான் நமக்கு விசேஷம். இப்படி இந்த ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கிறதுன்றது எம்பெருமானால் உண்டிதான் முடியும். நீங்க மீதிவெல்லாம் பாருங்கோ, மொத்த யாகத்தை பண்றான், கஷ்டப்பட்டு யாகத்தை பண்ணணும், இவ்வளோ சிரமம்,
முதல்ல உடம்பு அஞ்சு நாள் ஒரு நாள் உபவாசம், அந்த கொட்டாவிலையே படுத்துக்கணும், எங்க யாகம் பண்றோமோ அங்கேயே படுத்துக்கணும், வேலைக்கு நல்ல சாப்பாடு கிடைக்காது, ஏதோ கஷ்டப்படணும், ரிச்சுக்குகள்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணும், அவ என்ன சொல்றாளோ அதெல்லாம் செய்யணும், எத்தனையோ காரியங்கள் இருக்கு. சிரமகரம், அஞ்சு நாள் சோமயாகம் பண்ணி ஆபிரதம் எப்படா முடியும்னு பார்த்துட்டு இருக்கோம். அவ்வளவு கஷ்டமா இருக்கும். அவளை திருப்திப்படுத்தணும் ரிச்சுக்குகள் எல்லாம், எல்லா ரிச்சுக்குகள் யாகத்தை பண்ணி கூட்டிருக்க முடியோ அவள் எல்லாரும் திருப்திப்படுத்தணும். அதெல்லாம் காட்டணும் கிரகிணி அனுகூலையா இருக்கணும், அந்த மாதிரி கூட சேர்ந்தவாள்லாம் ஒழுங்கா இருக்கணும், யாரும் நமக்கு அப்ப கெடுதல் வரக்கூடாது. எத்தனையோ பதிலும் இருக்கு. பணம் கஷ்டம், பணம் நிறைய சேரணும், இதெல்லாம் கஷ்டப்பட்டு பண்ணி முடிச்சா அதுல தோஷம் இல்லாம இருக்கணும். ஏதாவது சின்ன சின்ன தோஷம் வந்ததுன்னா கூட அத்திருப்பி அற்றுடும், அதனால தோஷம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி எத்தனையோ இதுல இடைஞ்சல்கள் இருக்கு. அது மட்டும் இல்ல, பழம் வேற சொர்க்கம், எத்தனையோ பழங்கள் அவைகள்லாம் வேறு வேறு, ஆனால் யாகம்ன்றது அதனுடைய சுரூபம் வேற, அதனுடைய சுரூபம் வேற. ஆனால் இந்த மோட்சத்துக்கோசனம் பண்ற உபாசனம் இருக்கு பாருங்கோ, அது அந்த மோட்சத்துக்கோசனம் நம்ம பண்ற உபாசனம், அது பெருமானை தியானிக்கிறது ஒண்டிதான். எப்பொழுதும் எம்பெருமானையே தியானம் பண்ணுங்கோ. அந்தந்த உபாசனத்துக்கு சொல்லப்பட்ட திரு கல்யாண குணங்கள், அந்த கல்யாண குணங்களையே அனுசந்தானம் பண்ணிட்டே இருக்கணும். யோகம் கர்ம தினக்கூலி என்ன, இதோ ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்கோ, எனக்கு எத்தனையோ உடம்புல உபாதைகள் இருக்கு, ஆனால் அந்த கஷ்டமே தெரியல, தொண்டை வலிக்கிறது, ஆனால் ஆனந்தமா இருக்கு. ஏன்னா பெருமாளை பத்தி தான் ஒவ்வொரு அதிகரணமோ ஒவ்வொரு ஸ்லோகமோ, ஆனால் அதுலயும் இப்ப பலப்பிரதத்துவத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கோம். அது என்ன எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், கேட்கறதுக்கே ஆனந்தமா இருக்கும். பண்ண பாவங்கள்லாம் போறதே கடைசி பட்சம், இந்த கேட்கிறேன் எவ்வளவு நாள் கேட்கிறோமோ அவ்வளவு நாள் அந்த உடம்புனுடைய கஷ்டங்கள்லாம் போயிடுறது இல்லையா, தெரியலையே கஷ்டமே தெரியல, அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. கீதா பாஷன் சொன்ன மத்தியானம் அது ஒரு 45 நிமிஷம் 48 நிமிஷம் போச்சு. அதே மாதிரி 3:30 ஒரு கீதா பாஷன் சொன்னேன், இப்போ ஒரு வாட்டி சொல்றேன். இது அறிகணும் தராவளி சொன்ன முடியலதான், அவளுக்கும் சரி எங்களுக்கு நமக்கும் சரி ஆனந்தமா இருக்கு சொல்றதுக்கு. ஏன்னா இதுதான் பெருமாளுடைய விஷயம், பகவானுடைய விஷயங்கள் அத்தனையும் அப்படிதான் இருக்கும். அதே ஒரு யாகத்தை பத்தி ஒருத்தன் சொல்லலாம் தெரிஞ்சுக்கோங்க. அந்த காலத்துல டிவியில நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்க, பயிரும் வாழ்வுன்னு ஒண்ணு வரும். ஒருத்தன் என்ன பண்ணா டிவியை போட்டு, அப்பெல்லாம் என்ன வெறும் தூர்தர்ஷன் தானே, டிவியை போட்டு உடைக்க ஆரம்பிச்சான். ஏன்டா டிவியை உடைக்கிறேன்னா, பயணம் வாழும் வரைச்சு கிளியரா தெரியறது, அதே ஒளியும் ஒளி வரைச்ச இடைஞ்சல் வந்துட்டே இருக்கு. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ், சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டே இருக்கும். அடிக்கடி படங்களுக்கு வந்துகிறோம் அப்படின்ட்டு, அதனாலதான் போட்டு உடைக்கிறேன் டிவியே வாணான்ட்டு, ஒண்ணுமே இருக்காது. அந்த பயணம் வாழ்வு சொல்றதுல போய் குறிச்சு குறிச்சு வரும், இந்த மகசூல் இத்த பண்ணுங்க சொன்னா எப்படி இருக்கும். அந்த மாதிரி யாகத்தை பத்தி சொன்னா, ஆனால் திருமாவை பத்தி சொன்னாலும் கேட்டாலும் தியானம் பண்ணாலும் நினைச்சுட்டே இருந்தாலும் உபாசனம் பண்ணாலும் கடைசியில மோட்சத்துக்கு போய் ஆனந்தமா அனுபவிச்சாலும் ஒவ்வொரு அம்சமும் ஒவ்வொரு க்ஷணமும் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். இது நானும் வேதாந்தி இல்லை, நான் பரமகாந்தி இல்லை, நானும் ஒரு குடும்பஸ்தன் தான், ஒரு சம்சாரி தான், ஆனாலும் கூட நமக்கு எல்லாருக்குமே அந்த ஆனந்தம் வரும். ஆனந்தம் வராம யாருமே இல்லை, எல்லாரும் திருப்தியா நம்ம ஆனந்திக்கணும். அது அதனால உபாசனமாகட்டும் பிராப்தியமாகட்டும் ரெண்டுத்திலையுமே எம்பெருமானே உபாசிக்கப்படுகிறான், எம்பெருமானே அடையப்படுகிறான். அதனால எவ்வளவு ஆனந்தம், அந்த ஆனந்தம் கிடைக்கிறதுன்றது வேற எதிலையும் வராது. எத்தனையோ பேசுறோம் நம்ம, எவ்வளவோ நிச்சயப்படி ஒம்பளத்து இருக்கோம். ஒரு மாசம் முன்னாடி இங்க என் பொண்கள் வந்திருந்தா, ரெண்டு பொண்கள், நான் 9 மணிக்கு 9:30 நான் தூங்கிடுவேன், படுத்துருவேன், உங்க ரெண்டும் இல்லையோ படுத்துருவேன், நான் ரூம்ல தூங்கிட்டேன். என் பொண்கள் என் கிரகிணி இவ 3 பேரும் 12 வருடங்கள் அப்படி பேசியிருக்கான். அந்த சமயத்துல என் பேத்திகள் 2, என் பேரன் தூங்கிட்டான் 1.5 வயசு, என் பேத்திகள் 2 பேர் அவா உற்சாகமா பேசிட்டு இருக்கா,
உற்சாகமா பேசிட்டு இருக்கா, அவனும் 12 மணி வரையும் பேசிட்டு இருக்கா, அதுக்கப்புறம் தான் எல்லாம் தூங்கி இருக்கா. எத்தனையோ பேசுறோம், அத என்ன பலன் எனக்கு தெரியல. அல்ப பலன், அல்ப பலன். அந்த குழந்தைகள் பேசுறதாகட்டும், இந்த பொம்னாட்டிகள் பேசுறதாகட்டும். ஆனால் பாருங்கோ, அந்த சமயத்துல பெருமாளை பத்தி நினைச்சுட்டாக்கா, பெருமாளை பத்தி நினைச்சுட்டாக்கா எவ்வளவு புண்ணியம், எவ்வளவு கஷ்டங்கள் போகும், அது ஆனந்தத்தை கொடுக்குமே. அது எல்லாம் இதை தெரிஞ்சுக்கணும்னாக்கா காஞ்சிபுரம் வரணும். ஆபால கோபாலம் சின்ன குழந்தைகள்லேருந்து ஆரம்பிச்சு பெரிய மகான்கள் பரியந்தம் பெருமாள் அனுபவிக்கிறதுன்றது அந்த தேவப்பெருமாள்கிட்ட ஒண்டிதான் இருக்கும். அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தேவப்பெருமாள் அனுபவிக்கிறது. நான் பார்த்து அனுபவிச்சிருக்கேன், அப்படி ஆனந்தமா இருக்கும். எவ்வளவு திருப்தி தெரியுமா, பெருமாளை தெரிவிக்கிறதுன்றது சாமானியம் இல்லை. மனசு ஈடுபடும், மனசு ஈடுபடும். நீங்க வேற இடத்துல அத்தியனம் பண்ணவாடலாம் அவ்வளவு பாராயணத்துக்கெல்லாம் ஓடி வர மாட்டா. ஆனால் காஞ்சிபுரத்துல அத்தியனம் பண்ணவாடலாம் சின்ன வயசுல இருந்தே அவ பாராயணத்துக்கு போயிடுவா. அப்படி போய் போய் வழக்கமா போயிட்டதுனால அவ என்ன பண்றா தெரியுமோ, எப்பொழுதும் பெருமாளுடைய பாராயணத்துல அன்வைக்கிறோம். அத்தியனம் பண்ணதெல்லாம் எங்க தேவப்பெருமாள் கோசம் தான் அத்தியனம் பண்ணிருக்கோம். அப்படின்னா வல்லா இருப்பா. நிறைய பேரை பார்த்திருக்கேன், எங்க பெருமாள் நாங்க சுஸ்யோஜனம் சொல்லாம வந்துருவாளா அப்படின்னு கேட்பா. நான் ஏற்கனவே சொல்லிருக்காது, அந்த மாதிரியாக வாழ்க்கைலாம் சேஷம். எங்க மாமனார் உடம்ப முடியாம படுத்துட்டு இருக்க ஏங்குற பெருமாள் சேவிக்கின்றேன், ஒரே ஏதோ சிந்தனை இருக்க படுத்துட்டு இருப்பார். படுத்துருந்தா அவருடைய விரல்லாம் இப்பயும் சரி இப்படி எப்படி எண்ணின்றே இருக்கும். ஏன்னா அவ பஞ்சாபி சொல்றவர் நீங்க பாராயணம் பண்றா பாருங்கோ, அப்பா அவ கை எண்ணும் எத்தனை வாக்கியம் சொன்னோம், எத்தனை பஞ்சாசு பதங்களை சொன்னோம், அப்படிலாம் எண்ணின்றே இருப்பாவா. அதே வழக்கமா போயிடுச்சு, 11 வயசுலயோ 10 வயசுலயோ அத்தியனம் பண்ண ஆரம்பிச்சவர். அதுலேருந்து பாராயணம் இன்னைக்கு 89வது நடக்கிறது. 1.5 வருஷம் பரியந்தம் பெருமாள் பாராயணம் பண்றேன். இப்போ காது கேட்கல, எதுவுமே இல்லை, ஆனாலும் கூட கையை செஞ்சுட்டு இருக்கு. இது ஏன் அப்படின்னு, இந்த மாதிரி ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுன்றது பிரதானம் நம்ம ஜீவனத்துல. அதனால பாசனமாகட்டும் அல்லது பிராபியமாகட்டும், அது ரெண்டுத்துக்குமே லட்சியமா இருக்கிறது எது அப்படின்னாக்கா எம்பெருமானே. அவன்தான் எல்லா கர்மாக்களுக்கும் ஆராத்தியனாகவும், எல்லா தேவதைகளுக்கும் அத்தியக்ஷனாகவும், உபாசனத்துக்கும் மோக்ஷத்துக்கும் ஒரே லட்சியமாகவும் இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமான் அந்தந்த சாஸ்திரம் நம்ம எதை எதை பண்றோமோ, எதை எதை பண்றோமோ, அதை எந்தெந்த கர்மா பண்றோமோ அது அதுக்கு யோக்கியமானத பலத்தை அவன் கொடுக்கிறான், பலத்தை கொடுக்கிறான். அப்படின்னுட்டு இங்க ஸ்தாபிக்கப்படுறது, இங்க ஸ்தாபிக்கப்படுறது. எப்படிப்பட்ட ஸ்தாபிக்க ஸ்தாபனம், இவன் பெரும் வள்ளல், வள்ளல் பெரும் வள்ளல், வள்ளல் பெரும் வள்ளல், பரம உதாரன், மகோதாரன், மகா உதாரியம். பேரப்பட்ட உதாரியம் வந்து அப்படின்னா யாருக்குமே அது மாதிரி உதாரியம் வராது. அப்படிப்பட்ட உதாரியம், இவ்வளவுதான் என்னால தர முடியும் அப்படின்றது கிடையாதான் பகவானுக்கு. பகவானுக்கு அப்படி கிடையாது. அள்ளி 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 கொள்ள குறைவிலன், வேண்டிட்டெல்லாம் தரும் கோதில் அப்படிங்கிற நம்மாழ்வார். எவ்வளவு எடுத்தாலும் கொள்ள குறைவிலன், பூர்ண மதக பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணதமுச்சதே பூர்ணசிய பூர்ண மாதாய பூர்ணமேவாவசிஷது. அழகான சாந்தி பாடம் இது பிரகதாரண்ய உபநிடத்து. அதாவது ஒரு பாத்திரத்துல பிரசாதம் இருக்கு, அந்த பிரசாதத்தை ஒரு கரண்டியால எடுத்து ஒருத்தர் சமர்ப்பிக்கிறோம். நம்ம ஒரு கரண்டி எடுத்து சமர்ப்பிச்சா அந்த பாத்திரத்தில் இருக்கிற பிரசாதம் இருக்கு பாருங்க, ஒரு கரண்டி குறைஞ்சு போயிடும். அதுல ஒரு கரண்டி எடுத்து சமர்ப்பிச்சோம்னாக்க அந்த ஒரு கரண்டி குறைஞ்சு போயிடும். எவ்வளவு கூட எடுத்துக்கிறோமோ அவ்வளவு கூட குறைஞ்சு போயிடும். ஆனால் ஒரு வழக்கர் எரிஞ்சுட்டு இருக்கு, தீபம் ஏற்றி வச்சிருக்கும் பெருமாளுக்கு, கத்திருக்கிறதுக்கு இன்னைக்கு வழக்கு ஏத்துறோம். ஒரே வழக்கு பெருமாள் சன்னதியில ஏத்திட்டு அதுக்கப்புறம் அந்த பெருமாள் சன்னதியில ஏத்தி முடிச்சோன்னு அதுலேருந்து வழக்கேற்ற ஆரம்பிக்கிறார். நீங்க எத்தனை வழக்கு ஏத்தினாலும் முதல்ல ஏத்தப்பட்ட வழக்கும் சரி, அப்புறம் ஏத்தப்படுற வழக்குகளும் சரி, எதுவுமே இதுவும் பூர்ணமா ஜொலிக்கும்,
அதுவும் பூர்ணமா ஜொலிக்கும். இதுலேருந்து ஏத்திட்டோம்னாக்கா குறைஞ்சிருமண்ணா குறையாது. அந்த மாதிரி இந்த பெருமாள் பெருமாள் கிட்ட ஆனந்தம் அப்படி இருக்கு. பூர்ணமத பூர்ணமிதம், அவங்கிட்ட இருந்து உண்டான இந்த லோகமும் பூர்ணமா இருக்கு. பூர்ணசிய பூர்ணமாதாய பூர்ணா பூர்ணதம் வச்சது, பூர்ணத்திலேருந்து பூர்ணம் உண்டாருது. பூர்ணசிய பூர்ணமாதாய பூர்ணமா இருக்கக்கூடிய எம்பெருமான் கிட்டேந்து பூர்ணத்தை அடைச்சிருந்தாலும் பூர்ணமே அவசிஷது, பரிபூர்ணமா இருக்கு. அதில் கொல்ல குறைவிலன், அதில் கொஞ்சம் கூட குறையாது. அப்படிப்பட்ட திவ்ய ஆனந்த சுரூபம் பகவானுடையது. அவன் எவ்வளோ நமக்கு பணத்தை கொடுத்தாலும் அவங்கிட்ட குறையவே குறைவில்லை. குறையொன்றும் இல்லாத கோவிந்தன் நமக்கு குறையொன்றும் இல்லாமல் பார்த்துப்பான். அப்படி காம் விந்ததீது கோவிந்தா, காம்னா ஐஸ்வர்யம், சர்வேஸ்வரிய சாலினியான எம்பெருமாட்டியை தாரமா உடையவன். ஏற்கனவே சொல்றேன், ஊன்ன பிராட்டி அவளை தாரமா உடையவன், தாரமா உடையவன். நிஜமா சொல்றேன், எப்பேற்பட்ட ஆம்பளையா இருந்தாலும் சரி, ஒரு கிரகிணி வந்தவன்னதான் அவனுக்கு ஐஸ்வர்யமே சேர்றது. ஒரு கிரகிணி பக்கத்துல இருந்த பிரியந்தம் அவனுக்கு ஐஸ்வர்யம். அவோ இல்ல என்ன, ஐஸ்வர்யம்ன்றதே கிடையாது. எங்க ஆந்திராவிலாம் ஒண்ணு சொல்லுவா, பொன் குழந்தை பிறந்ததுன்னு வச்சுக்கோங்கோ, எனக்கு பொன் குழந்தை பிறந்தது, ரெண்டு குழந்தை பிறந்தது. மெட்ராஸ்ல காஞ்சிபுரத்தில் இருக்கிறவாள்லாம் என்கிட்ட வந்துட்டு ரொம்ப சந்தோஷம்டா, கன்னிகாதான பிராப்தி உனக்கு வந்தது அப்படின்னு அவள் சொன்னான். இது பெரியவாளுடைய அனுகிரகம், கன்னிகாதானன்றது சாமான்யமா சொல்லுங்கோ, அது கிடைச்சது. ஆந்திராக்காரா எங்க ஆபீஸ்கார தெலுங்காரா கிட்ட பொண்ணு பிறந்தான்னு சொன்னேன். அவள் என்ன தெரியுமா சொன்னா, அட லக்ஷ்மி பிறந்துட்டாளா அப்படின்னு கேட்டா. பொண்ணு பிறந்தா ஐஸ்வர்யம் பிறந்துருக்குன்னு அர்த்தமா, ஐஸ்வர்யம் பிறக்கிறதாம், ஐஸ்வர்யம் கொட்டுறதாம். அதனால லக்ஷ்மி பிறந்துட்டா, லக்ஷ்மி வச்சிருந்த சுவாமி, லக்ஷ்மி வச்சிருந்த சுவாமின்னு ராவா. வாஸ்தவமா என் பொண்களுடைய காட்டில் எனக்கு யார் லக்ஷ்மி? அதே மாதிரி ஒரு கிரகிணி யாத்துக்கு வந்துட்டாக்கா அவளால தான் வைபவமே வர்றது, வைபவமே வர்றது. அதனால இது நமக்கு இல்லை, எம்பெருமானுக்கே அப்படியா, எம்பெருமானுக்கே அப்படியாது. எம்பெருமான் சேர்ந்த எம்பெருமானோட பிராட்டி சேர்ந்ததுனாலதான் வைபவம் அவனுக்கு அதிகமா போயிடுச்சான். அப்புறமே எம்மி தத்தேஜா எஸ் எஸ் ஆ ஜனகாசா வால்மீகி சொல்ற பெருமாளுடைய தேஜஸ்வருக்கு அது பிரமேயமே ஆகலையாம், யாராலையும் கணிக்க முடியலையா இவ்வளவுதான்னு. ஏன் தெரியுமோ, ஜனகாத்மஜா அவனுக்கு பாரியை அப்பத்தனையா மாறிவிட்டா. ஜனகாத்மஜா பிராட்டி அவனுக்கு வந்து பெருமாளுக்கு இதுவாயிட்டாலோ இல்லையோ, பத்னியா தாரமாயிட்டா. அதனால அவன் வந்து அவனுடைய தேஜஸ் அப்படியே ரொம்ப சுந்து போயிடுத்தான். அது கர்ண பரம்பரை கதை சொல்லுவா, பெருமாளுக்குடைய ஜனகர் என்ன பண்ணேரா, நிறைய ஜாதகம் வந்துதான். ஜாதகம்லாம் வந்தவுடனே புரோகிதர் பிரதானந்தர் அவர் என்ன பண்ணேரா, ஒவ்வொரு ஜாதகத்தையா பார்த்தேராம், ராமனுடைய ஜாதகத்தையும் கொடுத்தாராம். அதை பார்த்துட்டு பார்த்துட்டு எடுத்து வச்சுட்டேனா, அப்புறம் ஏதாவது ஜாதகம் இருந்தான்னு எல்லாரும் இப்ப கேட்டாலும், ராமன் அவனுடைய அம்சமாச்சு அப்படி இப்படின்றாளே எடுத்து வச்சுட்டேன்னுட்டு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எங்க பிராட்டியினுடைய ஜாதகத்துக்கு முன்னாடி யாரோட ஜாதகம் நிற்கும்? அது மட்டுமா, இந்த ராமனுக்கு ராஜ்யம் இல்லையா, ஆனால் சீதையின் மணாலனுக்கோ ராஜ்யம் இருக்கான். அதனாலதான் கல்யாணம் பண்ணிட்டாரான், சீதையை கல்யாணம் பண்ணி வச்சாலும். சீதையை கல்யாணம் பண்ணிட்டதுனாலதான் ராஜ்யம் இல்லைன்றதும் சாதிச்சாகணுமா. சீதையினுடைய மணாலனுக்கு ராஜ்யம் இருக்கோ இல்லையோ, அதுவும் வரணுமா. அதனால என்னாச்சுன்னாக்கா, ராமனுக்கு 14 வருஷம் வனவாசம் வந்துடுச்சு, ராஜ்யம் இல்லை, அது சிதைச்சு கொடுத்து. அதன் பிறகு ராஜ்யமும் இவனுக்கு வந்துடுச்சு. ஏன்னா சீதையினுடைய மணாளன் யாரோ மத்த அவனுக்கு ராஜ்யம் உண்டாச்சு, அதனால ராமனுக்கு ராஜ்யம் வந்துதான் அவருடைய சம்பந்தத்தினால. இதெல்லாம் கர்ண பரம்பரை கதை தான், ஆனா அழகா கோழியை கேட்கறதுக்கு. அதனால அத்தியுத உதாரன், இவன் உதாரன்றதை எனக்கு சாதிக்கணும். இங்க இந்த அதிகரணத்துல இதான் சாதிக்கப்படுது. கர்மகாண்டுகளுக்கு ஆராத்தியன், கர்மாக்களுக்கு தேவதைகளுக்கு அத்தியக்ஷன், அது மாதிரி உபாசனங்களுக்கும் பிராப்தியான மோட்சத்துக்கும் லட்சியனா இருக்கான். அப்படிப்பட்டவன் இவன் பரமோதாரன் அப்படிங்கிறது இங்க சாதிக்கப்படுறது.
அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல சாய்க்கிறார் சுவாமி. ஆராத்ய கர்ம காண்ட ஸ்தித நய நிவக ஸ்தாபிதானாம் கிரியானாம் அத்யக்ஷோ தேவதானாம் அனுபதி மகிமா மத்திய காண்டோ அதிதானாம் அத்ராபி ஏதாவதோக்த பவபயசகித பிராப்தியுபாஸ்யேகலக்ஷ்ய தத்தத் சாஸ்திரார்த்த யோக்யம் திசதி படமிதி ஸ்தாப்யதே தாத்யுதார. கர்மகாண்டஸ்தித கர்மகாண்டங்கள்ல இருக்கக்கூடிய மீமாம்சா சாஸ்திரம் அதுல இருக்கக்கூடிய நய நிவக நயன நியாயங்கள் அதிகரணங்கள் அந்த அதிகரணங்களுடைய சமுதாயம் அந்த சமூகத்தினால ஸ்தாபிதானாம் ஸ்தாபிக்கப்பட்ட கிரியானாம் கிரியைகளுக்கு ஆராத்ய அந்த கர்மாக்களுக்கெல்லாம் கர்மகாண்டத்தில் இருக்கக்கூடிய அதிகரணங்கள் சகசிர நியாயம் ஆயிரம் அதிகரணங்கள் இருக்கின்றார் ஆயிரம் அதிகரணங்கள் இருந்ததுனாக்க அந்த ஆயிரம் அதிகரணங்கள்னால சாதிக்கப்பட்ட கர்மாக்கள் அந்த கர்மாக்களுக்கெல்லாம் ஆராத்திய தேவதை எதுனாக்க இவன் தான் எம்பெருமான் தான். அடுத்தது மத்தியகாண்டோஜிதானாம் தேவதானாம் மத்தியகாண்டம் மத்தியகாண்டம்னாக்க தேவதா காண்டம் சங்கர்ஷ காண்டம் காசகிருஷ்ணன்றவர் அனுகிரகித்தது காசகிருஷ்ண முனிவராலே அனுகிரகிக்கப்பட்ட இரண்டாவது காண்டம் தேவதா காண்டம் அதுல மத்தியகாண்ட உதிதானாம் அதிலிருந்து தெரிஞ்சு கொள்ளப்பட்ட தேவதானம் தேவதைகளுக்கெல்லாம் அனுபதி மகிமா அதாவது உபதியே உபாதியே இல்லாம எப்பொழுதும் நித்தியமான பெருமையை உடையவன் எம்பெருமான் பேர்பட்ட பெருமை உபயலிங்கம் எவ்வளவு கல்யாண குணங்கள் ஒரு கெட்ட குணம் கிடையாது அதனுடைய வாசனை கூட கிடையாது எம்பெருமானுக்கு அப்படிப்பட்ட மகிமைகளை உடைய எம்பெருமானே அத்யக்ஷஹ அவனே அத்யக்ஷன் தலைவனா இருக்கான் எல்லாருக்கும் அந்தரியாமையா இருக்கான் எல்லாருக்கும் சரீரியா இருக்கான் ஆத்மாவா இருக்கான் எந்தாவா இருக்கான் தாரிதாவா இருக்கான் அப்படி இருக்கிறதுனால அவ்வளவு வசந்தவன் எம்பெருமான் அத்யக்ஷனா இருக்கான் தேவதானாம் அனுபதி மகிமா அத்யக்ஷ அத்ராபி இந்த பிரம்மகாண்டத்திலையும் இந்த சாரீரக மீமாம்சா வியாசர் எழுதினது பிரம்மசூத்திரங்கள் அதிலையும் ஏதாவதா உத்தா இந்த பத்து பாதங்கள் முதல் அத்தியாயம் சமன்வய அத்தியாயத்துல நாலு பாதம் அவிரோதாத்தியாயத்துல நாலு பாதம் இந்த சாதனா அத்தியாயத்துல ரெண்டு பாதம் இந்த பத்து பாதங்கள் இவைகளனால முக்தக யார் சொல்லப்பட்டான்னு அவன் பாவ பய சம்சார பயத்தினால சகித்தாள் ஆட்டம் கண்டு இருக்கா அவளுக்கு பிராப்தி யாரு உபாசியன் யாரு யாரு பிராப்தியமோ அவனே உபாசியன் அவனே ஏகலட்சியம் பிராப்தி உபாஸ்தி ஏகலட்சியா பிராப்திக்கும் உபாஸ்திக்கும் உபாசனத்துக்கும் பிராப்தியமா இருக்கிற மோட்சத்துக்கும் ஒரே லட்சியம் ஏகலட்சியம் யாகம் அதான் சொன்ன பாருங்கோ யாகங்களுடைய இது வேற உபாய சுரூபம் வேற உபய சுரூபம் வேற அங்கெல்லாம் ஆனால் இங்கேயோ ரெண்டும் ஒண்ணுதான் ரெண்டும் ஒண்ணுதான் உபாஸ்தி பிராப்தி அது ரெண்டுத்துக்கும் லட்சியமா இருக்கக்கூடியவன் எம்பெருமானே பகவானே சிவன் நாராயணே இங்க அதனால அப்படிப்பட்டவன் ஆராத்யன் அத்யக்ஷன் ஏகலட்சியன் இப்படி சொல்லப்பட்ட இந்த பெருமையுடைய பகவான் தத்தது சாஸ்திரார்த்த யோக்கியம் அந்தந்த சாஸ்திரங்கள் நம்ம என்னென்ன சாஸ்திரங்கள் இருக்கோ அந்த சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்ட நம்ம பண்ற கர்மாக்கள் எல்லாம் நம்ம கர்மாக்கள் நம்ம பண்ற கர்மாக்கள் இருக்கு பாருங்கோ அது அத்தனைக்கும் சாஸ்திரார்த்த யோக்கியம் அது நித்திய கர்மாவோ நைமித்திய கர்மாவோ காமியரூபமான கர்மாவோ அது மட்டுமா பிரவர்த்தி கர்மாவோ அல்லது நிவர்த்தி கர்மாவோ பிரவர்த்தி லட்சணம் தர்மம் பிரஜாபதி ரதா பிரவீத் நிவர்த்தி லட்சணம் தர்மம் ரிஷர் நாராயணோ பிரவீத் பிரஜாபதிங்கிற ஒரு தேவதை பிரம்மா அவர் என்ன பண்ணாராம் பிரவர்த்தி தர்மங்களை சொன்னேராம் சொர்க்கம் இது பசு புத்திரன் மழை இந்த மாதிரி சமிருத்தி ஐஸ்வர்யம் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அவர் சொல்லிட்டு போட்டார் அந்த தர்மாவை ஆனால் நிவர்த்தி லட்சணம் தர்மம் அதாவது மோக்ஷார்த்தம் நம்ம பண்ணப்படுற நம்மளால பண்ணப்படுற உபாசனம்
இந்த மாதிரி நிவர்த்தி தர்ம லட்சணமான தர்மத்தை விஷயம் நாராயண உத்தரவி நாராயணன் ஆகிய எந்திரமான் அதை அனுகிரகித்தான் அப்படின்னு சொல்றது. நாராயணன் தான் சாய்க்கிறான், நாராயணன் தான் தத்து சாஸ்திரார்த்தி யோக்கியம் பணம் திசதி இது பணத்தை அனுகிரகிக்கிறான், பணத்தை அவன் கொடுக்கிறான். அதான் இது ஏன் அப்படி சொல்லணும்னாக்க, அடுத்த அதிகரணம், அடுத்த பாதம், அடுத்த அதிகரணம் வித்தியைகளை ஆரம்பிக்கணும். அந்த வித்தியைகளை ஆரம்பிக்கச்சே இவ்வளவு விசாரம் பண்ண போறோம். விசாரத்தை ஆரம்பிக்கச்சே அப்ப தெரிஞ்சுக்கணும் எம்பெருமானே படப்பிரதன், எம்பெருமானே உபாசியன், அவனே சௌசல்யத்தோடு கூடினவன், அவனே பரதேவத்தை, இந்த மாதிரி தெரிஞ்சுட்டாதான் நமக்கு பிரவர்த்தி வரும். அதனால அதனால இப்ப என்னாச்சு, பிரயோஜனம் இல்லைன்னு வச்சுக்கோங்கோ. பிரயோஜனம் இல்லைன்னாக்க யாரும் பிரவர்த்திக்க மாட்டா. அந்த பிரயோஜனம் என்னன்னா, யாரு தருவானோ அவன் இருந்தாதான் பிரயோஜனம் கிடைக்கும். நான் கர்மா பண்றேன், கொடுக்கறதுக்கு யாருமே இல்லைன்னாக்கா யாரும் பண்ண மாட்டா, யாருமே பண்ண மாட்டா கர்மாவை. அந்த பிரதாத்திருவம் எப்படி இருக்கணும், பலப்பிரதத்துவம்னாக்கா பரத்துவமும் இருக்கணும், ஔதரியம் ஔதாரியமும் இருக்கணும். இந்த ரெண்டு குணங்களும் புருஷோத்தமனான எம்பெருமான் அவன் உபயோதி உபூதி விசிஷ்டன், உபய விபூதி விசிஷ்டனவன், உபய விபூதி நாதனவன். உபய விபூதி நாதனா இருக்கிறதுனால தன்னையே கொடுக்கக்கூடியவன் அவன் இந்த மாதிரி வளத்தை கொடுக்க மாட்டானா? நான் சொல்லல, குமார வளர்த்து எசையும் சாய்க்கிறார். சுவாத்ம பிரதானத்தையே பண்றவன் ஆச்சு அவன், சுவாத்ம சுவாத்மா தன்னையே தரக்கூடிய அவன். அப்படிப்பட்ட மகாவதான்யம், மகத ஔதாரியம் அவனுக்கு இருக்கு. அப்படிப்பட்ட ஔதாரியம் இருக்கக்கூடிய அவன் நாராயணனா தான் இருக்க முடியும். அந்த நாராயணன் எப்படிப்பட்டவன், விராட்டியோட கூடினவன் சிவன் நாராயணன் ஆச்சு. அதனால அவன் என்ன பண்றான் தெரியுமோ, நம்ம எத்த கேட்டாலும் பரிசிக்கிறான் அவன். அதனால வந்து அத்தியுதாரக அவன், அத்தியுதாரன் உதாரன், அத்தியுதாரன் மகா ஔதாரியம் மகதுதாரன் அப்படின்னு, மகோ மகோதாரன் அப்படின்னு நீங்க ஸ்தாபிக்கணும். எவ்வளவு உதாரியம் லோகத்துல பாக்குறன்னா சாதாரணம். பல்மின் புலவீர் செல்வர் இப்போதில்லை நோக்கினோம், இம்மண்ணுடையில் செல்வர் இப்போதில்லை நோக்கினோம். நுண்மின் கவி கொண்டு நுண்ணும் இட்டாதே நினைத்தினால் செம்முன்முடி செம்முன்முடி திறமாவை விரைந்து ஏதோ உரம் வைக்கும் மறந்துபோயிடுச்சு. வாங்கோ இந்த லோகத்திற்கு எல்லாம் பாடாதீங்க, பாடினா உங்களுக்கு அல்ப பலன் கிடைக்கும். அதெல்லாம் காட்டலாம், உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எது, எனக்கு தேவப்பெருமாள் அல்லது எனக்கு திருவேணும் பையன் தெரியுங்கோ, இன்னொருத்தனுக்கு ரங்கநாதன், ஸ்ரீரங்கம் போய் கேட்டா ரங்கநாதன்வான், காஞ்சிபுரத்தில் போனா வரதான்வான், எங்க திருவேணும் பையன் எல்லாரும் கூப்பிடுவான், கோவிந்தா கோவிந்தான்னு கூப்பிடுவான். அதனால அவ வாழ்க்கு பிடித்த பெருமாளை தெரியுங்கோ, பாடுங்கோ, பாடினா உங்களுக்கு என்ன வேணுமோ அது அத்தனையும் அள்ளி கொடுப்பான் அவன் அப்படின்றத இந்த பரம ஔதாரியம் இருக்கு பாருங்கோ. அது இந்த ஸ்லோகத்தினால இந்த அதிகரணத்தினால சொல்லப்பட்டது அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல சாய்க்கிறார் சுவாமி. ஆராத்திய கர்ம காண்டோ காண்டஸ்தனையனிவ ஸ்தாபிதானாம் கிரியானாம் அத்தியக்ஷோ தேவதானாம் அனுபதி மகிமா மத்திய காண்டோ அதிதானாம் அத்திராபிய தாவதோத்தோ பவபயசகித பிராப்துபாஸ்தியேகலக்ஷ்யம் சாஸ்திரார்த்தயோக்கியம் திசதி பலமதி பாப்பியதே சாத்யுதாரம் கவிதாக்கிய சிம்மாய கல்யாணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.